ஆல் வெல்கம் பேக் டு மாஸ்க்மணன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்ஏ மாணவர்கள் அண்ட் ஃபெயில் வந்த மாணவர்கள், டபிள்யூஹெச்எல் வந்த மாணவர்கள், ஸோ இது மாதிரி ரீ எக்ஸாம் எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது முக்கியமான விஷயமும் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஹாப்பியாக இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அப்படியே அந்த பெல் பட்டனே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் மாஸ்க்மணன் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்ஏ மாணவர்கள், யூ ரிசல்ட் பப்ளிஷ் ஆன மாணவர்கள், டபிள்யூஹெச்எல் மாணவர்கள், இவங்க எல்லாருமே ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாஸ்ட் 2-3 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமைச்சர் பொன்முடி சார் வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிஸ் மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படணும். ஸோ அதை தொடர்ந்து எவ்வளோ பேர், எத்தனை பேர் அதை வந்து எதிர்த்து நின்னாலும் கண்டிப்பாக அது வந்து எக்ஸாம் ரீ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரிய வந்துடுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடந்த அமைச்சரவை மீட்டிங்கில் ஸ்டாலின் சார் எல்லாமே கலந்து கொண்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியை, அதாவது வைஸ் சான்சலர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை, சூரப்பா ரிட்டையர்ட் ஆகியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலாக இருந்து பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூர்வ ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு மேடம் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரப்பா மாதிரி கிடையாது. ஸோ எது சொன்னாலுமே கவர்மெண்ட் சொல்கிறத அக்செப்ட் பண்ணி, ஸோ அதன் வழியில் அண்ணா யூனிவர்சிட்டியை கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பாசிட்டிவாகவே நம்ம வந்து திங்க் பண்ணலாம் அவங்கள வச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க அந்த ஹாப்பியாக நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் புக் சிஸ்டம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரிசல்ட்டும் வந்துடும் அப்படிங்கிறது ரொம்பவே உறுதியாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக தெரிஞ்சு தான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து அன்அஃபிஷியல் நியூஸாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அஃபிஷியல் நியூஸாக 2-3 டேஸில் மாறிடும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கவங்களும் கண்டிப்பாக நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து 3 மணி நேர எக்ஸாமாக இருக்க போகுது. ஸோ இந்த டைமிங்கில் மட்டுமே அண்ணா யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணலாமே தவிர, டைமிங்கை ஸோ 2.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாமே தவிர, அவங்க வந்து இந்த ஓப்பன் புக் சிஸ்டமை எந்த ஒரு வழியிலையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அடித்து ஆணித்தரமாக 100% நான் வந்து சொல்வேன். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எந்த ப்ரூஃபை சென்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த 3 மணி நேர எக்ஸாமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போவே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் சிஸ்டம் தான். உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. ஸோ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இமெயிலில் வந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு டைம் டேபிள்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஹால் டிக்கெட் கூட சேர்ந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மெத்தட், கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாஃப்ட்டை கேட்டு அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய நியூஸ் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இது எல்லாமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாமே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இது வந்து ப்ராக்டார் உண்டா. ஸோ யாராவது நம்மளை வந்து அந்த 3 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ ப்ராக்டார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கிடையாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஹைலைட்டான மகிழ்ச்சியான விஷயம், ப்ராக்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ 3 மணி நேரம் டைம் எடுத்து நீங்கள் வந்து இப்போ 9:00 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 8:30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களை ரீச் ஆகிரும். ஸோ 8:30 நீங்கள் வந்து 9:00 12:00 வரைக்கும் டைம் எடுத்து உங்களுக்கான எக்ஸாம்ஸை எழுதிக்கலாம். எக்ஸாம்ஸ் எழுதி ஸோ அவங்க வந்து டியூ டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்குன்னா, உங்களுக்கு 3:00 முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸாம்ஸை சாஃப்ட் காப்பியை சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டியூ டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ டைம் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் காப்பியை நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணி வித் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ முக்கியமான விஷயம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரோட அந்த பிடிஎஃப் கிரியேட் பண்ணி நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அப்ளிகேஷனில் சென்ட் பண்ணி இருக்கிறீங்க. ஸோ முக்கியமான விஷயம், ஹார்ட் காப்பி தான் சென்ட் பண்ணணும், அதாவது போஸ்ட் ஆர் இமெயிலில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண மாதிரி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லலை. இப்போதைக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் சொல்கிற டீட்டெயில்ஸ் இது மட்டுமே தான். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக ரீ எக்ஸாம் நடக்க போகுது. WH1 மாணவர்களும் உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம், அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரலை, நான் வந்து ரீ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாஸ்க்மணன் சேனல் மூலமாக ஒரு சின்ன ஜூம் மீட்டிங் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற இருக்கும். ஸோ இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஓப்பன் புக் சிஸ்டம் எழுதலாம், ஓப்பன் புக் சிஸ்டமில் எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம், ஸோ புக்கே இல்லாதவங்க இதில் எப்படி பாஸ் ஆகலாம், ஸோ புக் இருந்தும் நான் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் தேடுறதுன்னு தெரியலை, ஸோ வித் பிடிஎஃப் அதாவது சப்ஜெக்ட்ஸோட பிடிஎஃப் இருக்குது அதில் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் ரொம்ப பேருக்கு டவுட்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு
டீச் பண்ணுறதுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட வந்து பேசியிருக்கேன். ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாரு. ஸோ டைம் டேபிள் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, ஸோ நாளை கழிச்சு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் இருக்கும். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக அந்த ஸ்டாஃப்ட்டை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஷுவராக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து வீடியோவும் போடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஜூம் மீட்டிங் லிங்க்கையுமே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எப்படி எப்படி பாஸ் ஆகலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த வேலை பாஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ட்டை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எந்த வேலை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணுற ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டாஃப் கிட்டே பேசி அவரோட ஒர்க்கை வந்து அப்பார்ட் வச்சுட்டு நமக்காக அந்த ஸ்டாஃப் வந்து இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற இருக்கிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் கலந்து கொண்டுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோவில் இப்போவே சொல்லியிருக்கேன். ஸோ மகிழ்ச்சியான செய்தி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி இதை பார்க்க வைங்க. ஸோ என்ன ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு என்னோட ஓன் யூஸ்க்காக நான் சொல்லலை. ஏன்னா ரொம்ப பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க, ஆரிய வந்தவங்க ரொம்ப பேர் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க, அதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.